Hi friends, this is Sridhar from SkyLimit Tech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விண்டோஸ் பேஸ்டு பிசியை வந்து எப்படி ஒரு ஒய்ஃபை டெதர் பண்ணுற ஒரு டிவைஸாக மாற்றுறது, எப்படி நம்ம இன்டர்நெட்டை வந்து என் நம்பர் ஆஃப் டிவைசஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அந்த நெட்ஒர்க்லேருந்து ஒய்ஃபை மூலமாக இன்டர்நெட்டை உங்கள் டிவைஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால், அந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை என் நம்பர் ஆஃப் டிவைஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். எப்படின்னா வந்து உங்களோட பிசியை வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டாக வந்து மாற்றுறதுனால வந்து உங்களோட டிவைஸ் மூலமாக வந்து என் நம்பர் ஆஃப் டிவைஸஸை வந்து நெட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு பிசியை கூட டைரெக்டாக வந்து நம்ம இன்னொரு பிசியோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தட் மூலமாக. அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம்னா வந்து, ஜஸ்ட் நீங்கள் வந்து விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டு காம்பினேஷனை ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ரன் வரும். அந்த ரெண்டில் வந்து சிஎம்டிங்கன்னு ப்ரெஸ் பண்ணி ஒரு என்டர் அடிங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து, உங்கள் சிஎம்டி வந்து அட்மின் ஆக்சஸில் ஓப்பன் ஆகிருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷனோட ஓப்பன் ஆகிருந்துன்னா நம்ம இந்த ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற கமெண்ட் பார்த்திங்கன்னா, netsh அப்படிங்கிற கமெண்ட் தான். இந்த கமெண்ட் மூலமாக தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து netsh ஸ்பேஸ் wlan, wlanங்கிறது வந்து ஒன்றில் ஒய்ஃபை லேன், wlan ஸ்பேஸ் செட், நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ செட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து என்ன செட் பண்ண போகிறோம்னா, ஹோஸ்டட் நெட்ஒர்க், அதாவது டெதர் பண்ணுற ஒரு நெட்ஒர்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஹோஸ்டட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, ஹோஸ்டட் ஒர்க்னு கொடுத்துட்டேன், ஹோஸ்டட் நெட்ஒர்க்னு கொடுக்குறோம். ஹோஸ்டட் நெட்ஒர்க் ஸ்பேஸ், அடுத்து வந்து நீங்கள் அந்த நெட்ஒர்க்கோட மோட் வந்து அலோன் செட் பண்ணணும். அதாவது டெதர் பண்ணுற டிவைஸை வந்து அலோ பண்ணிவிடணும். அலோ ஸ்பேஸ் எஸ்எஸ் ஐடி, நெசஸ் ஐடிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஒய்ஃபையோட நேம். இங்கே என்ன ஒய்ஃபைக்கு வந்து என்ன பேர் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. வைரஸ் நான் வைக்கிறேன் பேர் என் ஒய்ஃபைக்கு. ஸ்பேஸ் கீ, இந்த கீங்கிற ஃபீல்டில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. 6 7 8 செட் பண்ணிட்டு என்ட்ரா கிளிக் பண்ணோன்னையும் இப்படி ஒரு மெசேஜ் காட்டும் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் வந்து நம்ம அதர் டிவைஸில் சர்ச் பண்ணும்போது இந்த ஒய்ஃபை நம்மளுக்கு காட்டும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், netsh ஒய்ஃபை லேன், ஸோ wlan, அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் எதை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஹோஸ்டட் நெட்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது டெதர் பண்ணுற நெட்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஹோஸ்டட் நெட்ஒர்க் இந்த ப்ரெஸ் பண்ணோன்னையும் ஹோஸ்டட் நெட்ஒர்க் ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ உங்களோட டெதர் பண்ணுற உங்களோட ஓன் ஒய்ஃபை நெட்ஒர்க்கை வந்து உங்கள் விண்டோஸ் பேஸ்டு பிசியில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து மொபைல்லையோ இல்லை வேறு ஏதோ பிசிலேயோ வந்து ஒய்ஃபைல ஸ்கேன் பண்ணிங்கன்னா, வைரஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க் காட்டும். இதை வந்து நம்ம கனெக்டிஃபையோ இல்லை பைண்டோ ஆப் மூலமாக கிடைக்கிற அந்த ஃப்ரீ ஃபை ஒய்ஃபை ஷேரிங் ஆப் மூலமாகவோ பண்ணலாம். பட் அது மூலமாக பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரி வேஸ்டேஜ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கனெக்டிஃபை கூட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம அந்த ப்ரோ வெர்ஷனை எதுவும் யூஸ் பண்ணாமல் இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம இன்டர்னலாக தெரிஞ்சுக்கிறங்காட்டி நம்மளே வந்து ஒரு புதுசாக ஆப் கூட பில்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ப்ராசஸ் ஆகிறது இவ்வளோ தான். அதோட ஒய்ஃபையோட பேரும் அதோட பாஸ்வேர்டையும் செட் பண்ணுது, தென் அதோட நெட்ஒர்க் மூலம் வந்து அலோ பண்ணிவிடுது. இதுதான் வந்து கனெக்டிஃபை பண்ணுற வேலை. இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறங்காட்டி இந்த மாதிரி இது இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நெட்ஒர்க் எனக்கு போதும், நான் ஸ்டாப் பண்ணிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, netsh ஒய்ஃபை லேன், ஸோ wlan ஸ்டாப் ஸ்டாப் ஹோஸ்டட் நெட்ஒர்க். ஹோஸ்டட் நெட்ஒர்க்னு கொடுத்து ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒய்ஃபை வந்து ஸ்டாப் ஆயிரும்.
ஸோ வந்து நீங்கள் ஒய்ஃபைல ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருக்கும்போது அதுலேருந்து வர இன்டர்நெட்டை என் நம்பர் ஆஃப் டிவைஸ்க்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். எந்த விதமான கனெக்டிஃபை பைண்டோ அந்த மாதிரி எந்த விதமான ஆப்பும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக நீங்களாகவே மேனுவலாக ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் எங்கள் வீடியோஸை. தென் எங்கள் சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.